ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துபாய் டேரெக்டரி பாலா யூடியூப் சேனல் அகெயின் கிரிக்கெட் தான் ஐபிஎல் நேற்று சென்னையில் மேட்ச் நடந்தது நம்ம சென்னையில் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் என்ன சொல்கிறது இந்த மேட்ச்சை பார்த்து கண்டினியூஸாக ரெண்டு மேட்ச் ஜெயிச்ச மேட்சை தூக்கி பிளேட்டில் கொடுத்துட்டாங்க கேகேஆர் ஆவட்டும் எஸ்ஆர்ஹெச் ஆட்டும் எனவே நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன் ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அஃப்கோர்ஸ் அவர் ஜெயித்தார் டாஸை டேவிட் வார்னர் ஒன் ஃபார்ட்டி நைன் ஃபார் எயிட் ஒன் சிக்ஸ்ட்டி எம் இன்னிங் ஸ்கோர் நான் ப்ரீவிய ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடியே சொன்னேன் சென்னையில் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க வெரி ரேர்லி வில் கெட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டின்னு இன்னும் நாலு ஆக ஆக இன்னும் ஸ்கோர் கம்மியாகும் ஏன்னா டயர்ட் ஆகிடும் பிச்சு இப்போ தான் மூணு நாலு மேட்ச் நடந்திருக்கேன் நாளில் பார்த்திங்கன்னா மூணு மேட்ச்சை சேஸ் பண்ண முடியல ஒரு மேட்ச் தான் ஃபஸ்ட்டு சேஸ் பண்ணது அதுவும் கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணாங்க ஆர்சிபி மும்பை இண்டியன்ஸ்க்கு எதிராக லாஸ்ட் பாலில் ஜெயிச்சாங்க இஃப் யூ ரிமெம்பர் ஏபிடிவில்ஸ் கொண்டு போய்ட்டார்லன்னா அதுவும் தோத்துருப்பாங்க ஸோ சென்னையோட விக்கெட் அப்படிதான் ஐ திங்க் ஆஃப்டர் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எனவே இருந்தாலும் ஜெயிச்ச மேட்ச் வரைக்கும் கையில் கொடுக்கறத இட் இஸ் அன் அக்செப்டபுள் ஸ்டார்டிங்கில் வருவோம் ஆர்சிபி ஒன் ஃபார்ட்டி நைன் ஃபார் எயிட் கோலி ஓப்பன் பண்ணார் படிக்கல் வந்தார் ஆஃப்டர் லாங் டைம் இடம் ஸ்கோர் மேட்ச் மேக்ஸ்வால் தான் ஃபிஃப்டி நைன் மேக்ஸ்வாலுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க நீ என்ன வேணா பண்ணணும் லாஸ்ட் டைமானும் சில ஐப்பே சில ஃப்ரான்ச்சைஸில் வந்து அந்த ஃப்ரீடம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் மயந்து பயந்து விளையாடறாரு இப்போ ஃப்ரீயாக விளையாட்றாரா அவருக்கு தெரிஞ்சது ஒன்று தான் அடி மரண அடி மாசு மரண மாசுன்னு அடிக்கிறது தான் அவருக்கு ஒன்று தெரியும் அதுவும் அவர் ஹேஸ் சம் யூனிக் ஷாட் ரிவர்ஸ் இப்போ அடிப்பார் சுவிட்ச் இட்டு அடிப்பார் ரைட்டில் நின்று லெஃப்டில் அடிப்பார் லெஃப்ட்டில் நின்று ரைட்டில் அடிப்பார் பின்னாடி அடிப்பார் ஏன்னா இப்போ பவுலரே வந்து டயர் ஆகிடுவாங்க என்னடா பண்ணுறாரு இவர் என்ன த டே ஈஸ் பர்ஃபார்ம்ஸ் தே வில் வின் தட் மேட்ச் அதுவும் சேச்சிக்கலான்னு அடிச்சார்னா சீக்கிரமே முடிஞ்சிடும் அந்தளவுக்கு மேக்மாரி பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டாம் ஜேசன் ஹோல்டர் ரொம்ப நல்லா போட்டார் ரைட் மூவ் நவியை ட்ரா பண்ணி ஹோல்டர் கொண்டு வந்தது ஏன்னா ஃபாஸ்ட் பாலிங் ஹெல்ப் இருக்குது இப்போ ஸ்டார்டிங்கில் சென்னையில் விக்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்லோவாக இருக்குது அதை பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன் ஹோல்டர் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் ஈஸ் வெரி குட் என்னோட ரொம்ப ஃபேவரட் பிளேயர் அவர் ஆல் ஓவர் த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் லைக் ஜோஸ் ஜேசன் ஹோல்டர் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் வர அவரை காய்ட்டாக வருவார் அவர் பாட்டுக்கு விக்கெட் எடுப்பார் அவர் பாட்டு ஸ்கோர் பண்ணுவார் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் சேஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினச்சேன் நான் கூட அரிப்பீடியா பிடி சொன்னேன் கேட்டார் என்ன சார் தோற்று ரொம்ப இருக்குன்னு இல்லைப்பா ஹோல்டர் இருக்கிற வரைக்கும் சான்ஸ் இருக்குன்னு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இக்குடன் கன்வெர்ட் எனிவே அவர் மேலே பள்ளி சொல்ல முடியாது ராஷித் கான் நல்லா போட்டார் இந்த டோர்னமெண்ட்லேயே பெஸ்ட் பாலர் ராஷித் கான் தான் அவரை மாதிரிலாம் லெக்ஸ்பின் போடுறது ஃபிளிப்பர் குக்லி போடுறது சான்ஸ் எல்லாம் அவரும் வந்தோன்னே ஒரு ஒரு சிக்ஸ் வேறு அடித்தார் பாருங்க பாயிண்ட்டில் வெரி யூஸ்ஃபுல் பிளேயர் பட் இது இதே குடின் வின் தட் மேட்ச் பட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வருவான் இப்போ ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார் நைன் ஓகே அஞ்சு ரனில் தோற்று போயிட்டாங்க ஆறு ரனில் ஜெயித்த மேட்சை கடைசி அஞ்சு ஓரில் வளர்க்கும் போல் முப்பது ரன் ஒன்று அஞ்சு ஆறு விக்கெட் இருந்தது டேவிட் வார்னர் ஃபிஃப்டி எடுத்தார் ஃபிஃப்டி ஃபோர் அடிச்சாரு ஃபிஃப்டி அடிச்சாலும் நான் வேலை முடிஞ்சு நினச்சி போயிட்டா போயிருக்கு கேப்டனாக அப்படி இருக்கக்கூடாது யூ ஷுட் ஃபினிஷ் அண்ட் கம் ஐ ஆல்வேஸ் சே தட் ஃபினிஷ் த மேட்ச் அண்ட் கம் எனவே அவரான ஃபாரின் பிளேயர் நம்ம மனிஷ் பாண்டேக்கு வரும் மனிஷ் பாண்டே போன மேட்சோ ஒரு ஈடு பினிஷ் அறுபத்தொன்று அவுட் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தார் இன்றைக்கி ஃபிஃப்டி அடிச்சோ ஜெய்க்கு வைக்க முடியல அந்த ஷாட் விளையாண்டதெல்லாம் இ த்ரூ இஸ் விக்கெட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் மனிஷ் பாண்டே இன்டர்நேஷ்னல் டீம் விளையாடிருக்கீங்க இந்தியாவுக்கு விளையாடுறீங்க யூ பர்ஃபார்ம் ஃபார் இந்தியா இன்னும் சஞ்சு சாம்சன் ஸ்ரேயஸ் ஐயர் சூரியகுமார் யாதவ் மனிஷ் பாண்டே இந்த நாலு பேர் ஃப்யூச்சர் மிடில் ஆர்டர் ஃபார் இந்தியா நீங்கள் இந்த மாதிரிலாம் மேட்ச் ஜெயிக்க வைக்கலன்னா என்ன அர்த்தம் அது செட் ஆகி ஃபிஃப்டி ஃபோர் சிங்கிள் 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 எடுத்தாலே ஜெயிச்சிருக்கலாமே மேட்ச் ரொட்டேட் த ஸ்ட்ரைக் விராட் கோலி கூட டாஸில் சொன்னார் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் மெனி பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்சஸ் இயர் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு ரொம்ப ஸ்டெமினா வேணும் யூ ஹூ ரன் ரன் அது பண்ணவே இல்லை அவங்க இது த்ரூ இஸ் விக்கெட் நேற்று நிதிஷ் ராணாவான ஃபிஃப்டி அடிச்சுட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இவர் மிடில் ஒன்லி ஈ கூட ஒன் தட் மேட்ச் மனிஷ் பண்ணே யூ மிஸ்ட் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ மீன் ஃபினிஷ் பண்ண முடியுமா எதுக்காக இவ்வளோ என்ன பண்ணுறாருன்னு எனக்கு புரியல அண்ட் விஜய் சங்கர் ஒரு அவர் யார் எனக்கு தெரியல அவர் பேட்ஸ்மனா போலராக இஸ் நாட் அன் அக்ரஸிவ் பேட்ஸ்மேன் இஸ் நாட் அ ஃபினிஷர் இ இக்குடன் ஃபினிஷ் எனி மேட்ச் கடந்த சில ஐபிஎல்லாக பார்க்குறேன் எதிரி பார்க்குறேன் இக்குடன் போல் ஃபோர் ஓவர்ஸ் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஐ மீன் நம்ம பையன் தான் பட் இருந்தாலும் ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட் இல்லையா இன்டர்நேஷ்னல் இந்தியாவுக்கு பர்ஃபார்ம் பண்ணவங்க இவங்க எல்லாம் ஒய் கான் ஃபினிஷ் ஒன் மேட்ச் அட்லீஸ்ட் ஓகே போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எஸ்ஆர்ஹெச் ரெண்டு விளையாடி ரெண்டும் தோற்று போயிட்டாங்க கேன் வில்லியம்ஸ் இல்லைன்னா இவங்க ஜெயிக்கவே முடியாதுங்க போன வருஷமே நான் சொன்னேன் துபாயில் கேன் வில்லியம்சன் மே நாட் பி அன் எக்ஸ்ப்ளூசிவ் பேட்ஸ்மேன் லைக் அவர் ஜோஸ் பட்லரோ இல்லை ஸ்டார்டிங்கில் அடிக்கிறது மாதிரி ஏபிடி வில்லியம் மாதிரியான பிளேயர் கிடையாது பாட் இவ்வளவு வின மேட்ச் இந்த நூற்றம்பது பாருங்க அழகாக ஒரு பாட்டு ஃபிஃப்டி த்ரீ நாட்டோடு ஜெயிக்க வச்சிருப்பாரு அந்த சைடு ஸ்ட்ரைக்கை கொடுத்து ரொட்டேட் பண்ணி கிளியர் திங்கிங் இருக்கும் கிளியர் பிளானிங் இருக்கும் வெறும் ஹிட்டிங் வில் நாட் வின் அ மேட்ச் ஜஸ்ட்டு அடி அடிச்சா நம்ம ஜெய்சன் நினைக்கிற வாய்ப்பே கிடையாது டிராவிட் பூஜாரெல்லாம் எப்படி சாரி இவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க யோட்டோட்டு ரொட்டேட் திஸ்ட் கேன் வில்லியம் யோட்டோ கம் ராஷித் கானை உட்கார வைக்க முடியாது ஜெய்சன் வல்ற உட்கார வைக்க முடியாது இல்லைன்னா அவர் போதும் நபி வரார் போலர் யூனிட் வார்னர் கேப்டன் நம்ம ஒலேஸ் சொன்னால் வில்லியம்சனை கேப்டன் போட்டு அவரை நோத்தி விடுங்க தேவையான யூஸ் பண்ணிங்கன்னு வார்னர்லாம் நாளாம் வாட்சே தான் ஃபிஃப்டி அடிச்சிட்டு பொறுப்பு எல்லாம் பண்ணுவோம் வில்லியம்சன் எந்த டீம் இல்லாமல் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவார் நியூசிலாண்டோட கேப்டனுங்க வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போனவர் அவர் இப்போ இந்தியாவுக்கு எதிராக ஃபைனல் ஆட போகிறாங்க டெஸ்ட் மேட்ச்சில் லண்டனில் ஸோ தட் மேட்ச் கேலிபுர உள்ளவர் எதுக்கு அப்புறம் எதுக்கு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல ஐ மீன் ஒய் டிட் பிக் கேம் வேறு டீமுக்கு போயிருந்தாலும் விளையாடி இருப்பார் இல்லையா அவர் பிக் பண்ணி எதுக்கு பிக் பண்ணிங்க வெளியில் உட்காந்து தண்ணி கொடுக்குறதுக்கு பார்க்க பாவமாக இருக்குது அதுவும் தோக்குறீங்கம்மா ரெண்டு மேட்ச் அவர் இருந்தால் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இது எனிவே வேக்கப் லக்ஷ்மண் கமான் யூஆர் த கோச்சாங்க யூ ஷூட் வேக்கப் எனி இது எஸ்ஆர்ஹெச்சை பற்றி அப்புறம் ஆர்சிபிக்கு வருவோம் இந்த வாட்டி ஒரு பிளானுங்கோடு வந்திருக்காங்க ஏன் ஐபிஎல் ஜெயிச்சதே இல்லை க கோலி அப்படின்னு ஒரே டிபேட்டு உலகம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கேன் என்னோடய லைவிலும் நம்ம சில பசங்கள் இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க இவர் பெரிய ப்ளேயராக அவர் பிளேயர் பெறா அப்படின்னு சொ ஒன்று சொல்ல வரேன் கோலி மட்டுமே ஜெயிக்க முடியாது கப்பு அடுத்த பத்து பேரும் ஸ்கோர் பண்ணோம் இது ஒரு கேரம் போர்டோ செஸ்ஸோ இல்லை ஒரே ஆள் ஜெயிக்கிறதுக்கு ஸோ அதர் பீப்புள் டசன்ட் பர்ஃபார்ம் கோலிக்கு மட்டும் ஜெயிக்க வேணுன்னு ஆசையான பட் எனிவே இந்த வாட்டி ஐ கேன் சி இன்னும் ஒரு டிட்டர்மெண்ட் போலிங் அட்டாக் இஸ் வெரி ஸ்ட்ராங் திஸ் டைம் லெஃப்ட் ஹார்ம் போலர் ஷபாஸ் அஹமதுக்கு நான் வரேன் நேற்று மூணு விக்கெட் எடுத்துட்டார் ஒரே ஓவரில் இட்ஸ் நாட் அ ஜோக் மேன் அதுவும் எஸ்ஆர்எச் பேட்டிங் மனிஷ் பாண்டே செட் ஆன மனிஷ் பாண்டே பேட் ஜானி பெஸ்ட்டோ அப்புறம் அப்துல் சமாத் த்ரூ த்ரோ பண்ணாங்களோ இல்லையோ அவங்கள டிசிப் பண்ணிட்டார் யாரில் இ ஃபூல் தம் அண்ட் இதே காட் அவுட் மூணு பேரும் அவுட் பண்ணது பெரிய விஷயம் நான் எப்போதுமே சொல்வேன் லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் போலர் ஆவட்டும் இல்லை லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் ஆகட்டும் வில் பி ஆல்வேஸ் எஃபெக்டிவ் ஏன்னா எல்லாருமே நெட்ஸில் வந்து ரைட் ஹாம் பாலரை தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க லெஃப்ட் ஆர்ம் வெரி ரேர்லி வெல் பிளே ஸோ நேற்று பாருங்கள் சின்ன தான் புது தான் அவர் யாருன்னு தெரியாது மூணு விக்கெட் எடுத்தார் பேட்டிங் வேறு பண்ணுவார் அவர் நல்லா நோட் பண்ணிங்க நேற்று ஒன் டவுன் வர வந்தார் ரெண்டு கேட்ச் வர பிடிச்சார் நான் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் இனிமே மேட்ச் வெல் கொடுத்தாங்க அதனால் தே போல்ட் வெரி வெல் ஆஸ் யூஸ்வல் ஹர்ஷல் பட்டேல் நல்லா போட்டார் பட் டூ ஏர்லி டு சே இசி ஏ வெரி குட் பாலர் ஏன்னா ஃபஸ்ட் மேட்சில் அஞ்சு விகெட் எடுத்தார் இதில் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ரெண்டு நோபால் வேறு போட்டார் வேஸ்ட் ஆகிட்டு க்ரா பண்ணுற நோ பால் இல்லை இது வேஸ்ட் ஆகி அது கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் ஃபுல் நெஞ்சுக்கு மேலே வந்துன்னா அது நோ பால் இடுப்புக்கு மேலே வந்தால் அந்த பால் இமேஜின் ஃப்ரீ இட்டில் கனெக்ட் ஆகிருந்தால் வெளில போய் வந்துருக்கும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அவங்க மேட்ச் விக்கெட் இஸ் வெரி லோ அண்ட் ஸ்லோ சென்னை எப்பவுமே அப்படி தான் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தர ராஷித் கான் பேட் பண்ணும்போது அவர் புல் பண்ண ட்ரை பண்ணாரு அதுக்கு முந்தின மாதிரி தான் சிக்ஸ் அடிச்சார் புல் பண்ணும்போது பேட் மூலம் வந்துச்சு பால் அப்புறம் வருது அட் மீன் இந்த விக்கெட் இஸ் வெரி ஸ்லோ இட் வில் கெட் மோர் அண்ட் மோர் ஸ்லோவர் நூற்றி அறுபது இட்ஸ் அ வெரி பிக் ஸ்கோர் வின்னிங் ஸ்கோர் இன் சென்னை எனிவே ஓவராலாக செமரைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு மேட்சும் கண்டினியூஸாக ஜெயித்த மேட்சாக இங்க இது த்ரூ தட் மேட்ச் வார்னர் ஃபிஃப்டி போகிறேன் ஓகே வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு ஸோ ஹோப் யூ லைக் திஸ் ரிவ்யூ உங்களுக்கு என்ன கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க நல்லதோ கேட்டதோ அதில் ட்ரெயின் கரெக்ட் பைசல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் நமக்குங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்